हलो फ्रेंड्स एल्बी वीडियो ये पी पापो अब पाती इंडिया टाप टेन इनोवेटर्स पे नम पाको अंत टाप टेन इनोवेटर मेक फेस्टर्स को स्पेसिफिकेशन अभी नम्बर डीटेल पाक वन पाक सरिया वाँ वीडियो को ना चेन सब्सक्रेबा सब्सक्रेबिक ऐसा ना इलेक्ट्रिकल पड़े एल वीडियोसूँ वो सर अदा डाउट्स नहीं कमेंट पाक्स कमेंट पड़ना சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்பர் 10ல இருக்க இன்வெர்ட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அமரான் மேக் அமரான் வந்து இந்தியால இருக்க ஒரு லீடிங் manufactured சோ அவங்களோட இன்வெர்ட்டர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இதுல வந்து ஒரு ஸ்மார்ட் மைக்ரோசிப் கொடுத்திருக்காங்க அது வந்து சைன் வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்ல இது வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும் இதோட சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இது வந்து அதனால ரொம்ப ஹோம்ஸ்லயும் ஆபீஸ்லயும் இது வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் ஈஸியா இன்ஸ்டால் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல இதுல வந்து கம்பாக்ட் சைஸாவும் கிடைக்கும் இந்த இதுல ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேக்கர் அலர்ட் சிஸ்டம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க சோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனா இது வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணி விடும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணும்போது ரொம்பவே வந்து கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப பேட்டரி வந்து பேட்டரியில இருக்க பவர் வந்து இன்வெர்டர் எடுத்து சார்ஜ் பண்ணும் சார்ஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இதுதான் இதோட யுபிஎஸ்ஓட மெயின் ஃபீச்சர்ஸ் ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 880BA HI பேக்கப் ப்யூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க டைப் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர் இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 kg இருக்கும் இதோட ஃப்ரீக்குவன்சி வந்து 50 Hz எல்லா இன்வெர்ட்டருமே 50 Hz தான் ஸோ இதுவும் 50 Hz தான் இன்புட் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% சரியா அதாவது 15% கொடுக்குறாங்க 230லேருந்து 240 வரைக்கும் எடுத்துக்க முடியும் அடுத்து அவுட்புட் ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 50 Hz ப்ளஸ் 1% வந்து கூடும் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அதில் அவுட்புட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் கிடைக்கும் அது -7 வோல்ட் வரைக்கும் குறையிறது வாய்ப்புகள் இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 7 வோல்ட்டு குறையலாம் 220க்கு 7 வோல்ட்டு வந்து அதிகமாகும் பேக்கப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours வந்து கிடைக்கும் அந்த அப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது 99% வந்து எஃபிஷியன்சி கிடைக்கும் இது வந்து சோலார் பவர் கம்பாக்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க சோலார்லையும் இந்த இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரியா ஸோ இப்போ 9th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து ஒரு இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி தான் இதில் வந்து எப்படி கொடுக்குறாங்க ஃபீச்சர்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்அலர்டட் ப்யூர் சைன்வேவ் இன்வெர்டர் கொடுக்குறாங்க அன்அலர்டட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லாத அதாவது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மிஷின்ஸ் தேட்டர்ஸ் ஹோம் தேட்டரு சவுண்ட் சிஸ்டம் லைட்ஸு ஃபேன்ஸ் இதுக்கெலாம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த இந்த கம்பெனி தான் ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பிராண்டட் கம்பெனி அப்படிங்கிற சொல்லலாம் சரியா இந்த இன்வெர்ட்டரோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர் கெப்பாசிட்டி வந்து 500 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும் 850 VA அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நார்மல் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் கிடைக்கும் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேட்டரி வந்து நோ இன்டர்னல் பேட்டரி கிடையாது இதில் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கு தான் அப்ளை பண்ண முடியும் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 hours பேக்கப் கொடுக்குறாங்க ஸோ பேட்டரியோட கண்டிஷனை பொறுத்து பேட்டரியோட லைஃப் டைமை பொறுத்து 2 to 5 hours வந்து கிடைக்கும் ரீசார்ஜ் டைம் வந்து 10 hours மினிமம் வந்து இப்போ ஒரு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த பேட்டரி வந்து ஃபுல் யூட்டிலைஸ் ஆகுது திரும்ப வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம் 10 hours வந்து தேவைப்படும் சரியா அதுவும் இல்லாமல் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் இன்வெர்ட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து 8th பிளேஸ் இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா எக்ஸைடு டெக்னாலஜிஸில் இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட இருக்க முக்கியமான இன்வெர்ட்டரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சென்ஸ் ஸ்கேனிங் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா இந்த இன்வெர்ட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து கிளையண்ட்டுக்கு வந்து இண்டிகேஷன் இன்ஃபார்ம் பண்ணும் ஸோ சரியா அதுதான் இந்த ஆட்டோ சென்ஸ் ஸ்கேனிங் கண்ட்ரோல் ஸோ இது வந்து பெஸ்ட் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபார் ஹோமுக்கு வந்து ரொம்பவே இது வந்து பெஸ்ட் இன்வெர்ட்டர் இது எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா யூட்டிலைசி பிசிபி வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இதோட வந்து நாய்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் வெலாசிட்டி வந்து ஹையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டாப் குவாலிட்டி மைக்ரோசிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அட்வான்ஸ்டு இன்வெர்ட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ இந்த பேட்டரியோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு எஃபிஷியன்சி வந்து 90% சொல்லி சொல்லியிருக்காங்க அவுட்புட் வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 வோல்ட் சரியா 220 வோல்ட்லேருந்து 7 வோல்டேஜ் கூடலாம் ஏன்னா 7 வோல்டேஜ் கம்மியாகும் சரியா
அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஹெர்ட்ஸ் வந்து கூடலாம் கம்மியாகலாம். இன்புட் ஃபீச்சர்ஸ் இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்லேருந்து 260 வோல்ட் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து 5 வோல்டேஜ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். இன்புட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஸோ இன்புட் 50 இருக்கும், அவுட்புட் வந்து 50 இருக்கும். பேட்டரி ஃபீச்சர்ஸ் ரீசார்ஜிங் டைம் வந்து 8 hours வந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்க. கரண்ட் போச்சுன்னா 8 hours வந்து ரீசார்ஜ் ஆகும். சூப்பர் ஆஃப் பேட்டரி வந்து 1. பேட்டரி பூஸ்ட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். பேட்டரி வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 14.2 வோல்ட் கிடைக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 12 volt 150 Ah வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஸோ பேட்டரி சார்ஜிங் கரண்ட் வந்து 12 Ah. இதுதான் இதோட முக்கியமான ஃபீச்சர்ஸாக சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 7 இருக்க இன்வெர்டர் வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா லூமினஸ் வந்து அந்த கம்பெனி வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்வெர்டரோட முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட்டி பேர்டன்ஸ் அப்படின்னா எந்த விதமான ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் இது வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்மூத்தான வோல்டேஜை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா, அதான் வந்து கேரண்டியோட கொடுக்குறாங்க. ஸோ இது யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்வெர்டர் வந்து 1600 hours வரைக்கும் இது எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் லூமினஸோட இன்வெர்டர். சரியா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து 24 months வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து சென்சிட்டிவான அப்ளிகேஷன்ஸ், ப்யூர் சைன் வேவ் அவுட்புட் கிடைக்கிறதுனால சென்சிட்டிவான அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏசி, கீசரு, பெட்ரோல் பம்ப்பு, ஃபோட்டோ காப்பியர் மிஷின்ஸு, டென்டல் சேர்ஸ், இந்த மாதிரி சென்சிட்டிவான எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். சரியா, அடுத்து வந்து ஆட்டோ ஓவர்லோடு ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதோட லோடை வந்து இது கண்ட்ரோல் பண்ணிக்கும். சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ரிலையபிள் பவர் பேக்கப் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் ஆஃபீஸ்லையும் யூஸ் பண்ண முடியும், ஹோம்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். ஆஃபீஸில் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஃபோட்டோ காப்பியர் மிஷினு, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்ஸ்க்கான கூட இந்த இன்வெர்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எம்சிவி ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஜென் சோலார் இன்வெர்டர்ஸ். இந்த கம்பெனி வந்து பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹோம் இன்வெர்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி பண்ணுறாங்க. இது வந்து கிளையண்ட்டோட பெஸ்ட் இன்வெர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ஏன்னா அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லாத ஒரு நல்ல ஒரு இன்வெர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட சார்ஜிங் வந்து ரிப்ளேசிங் வந்து சன் ஓரியன்ட் ஃபோர்ஸ் போர்ட்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த விதமான வெளியிலேருந்து வர அஃபெக்ட் வந்து சன்லைட்டோ அதுக்கு உண்டான எஃபெக்டோ இதில் வந்து எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோ ரிசெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ரிசெட், ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரிசெட் வந்து நம்ம பண்ண தேவையில்லை, அதுவே வந்து ரிசெட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இது வந்து ஒரு ஹோமில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெர்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 650 VA வரைக்கும் இதோட அவைலபிள் இருக்குது. இதோட இன்புட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 130 volt to 280 volt வரைக்கும் இன்புட் ரேஞ்ச் இருக்குது. இது வந்து முக்கியமாக எதனால் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிஎஸ்பி பேஸ்டு PWM டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பிசிபி போர்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஆட்டோமேட்டிக்கலி சார்ஜிங் அல்காரிதம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். பேட்டரி கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும், அதோட வேலைகளை வந்து ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு இருக்கும். இன்பில்ட் சார்ஜர் கண்ட்ரோல் இருக்கும். இன்பில்ட்டாக சார்ஜர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த சார்ஜ்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டிலேருந்து வர போர்டுக்கு போகிற வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இன்பில்ட் சார்ஜர் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் இதோட இந்த இன்வெர்டரோட பேசிக் டீட்டெயில்ஸ். சரியா, இதுவும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்பர் 5 பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்வெர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1100 ஹோம் பியூர் சைன் வேவ் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இன்வெர்டரோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி வாட்டர் லெவல் வந்து இதே கீப் பண்ணிக்கும். சரியா, இதில் வந்து டியூட்டர் சுவிட்ச் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சுவிட்ச் மூலம் வந்து பேட்டரி வாட்டர் வந்து இது வந்து அதுவே மெயின்டைன் பண்ணிக்கும். சரியா, அதுக்கடுத்து வந்து ரிலீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் பண்ணிடும். இப்போ அன்வான்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த எம்சிபி வந்து என்ன வந்து ப்ரொடக்ஷனை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக கட் ஆஃப் பண்ணி விட்ரும். ஸோ இது வந்து முக்கியமான இதோட ஃபங்க்ஷன் லூமினஸ் இன்வெர்டர்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு லூமினஸ் இன்வெர்டர் பார்த்தோம், பட் இது வந்து ஒரு 5th place இருக்குது. ஸோ இந்த இன்வெர்டரும் ரொம்பவே ஹோமுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். சரியா, ஸோ இந்த இன்வெர்டரோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது பியூர் சைன் இன்வெர்டர். இதோட கெப்பாசிட்டி வந்து 900 VA. சரியா, ரேட்டட் பவர் பார்த்தீங்கன்னா 756 watts. இது வந்து சிங்கிள் பேட்டரி தான் சப்போர்ட் பண்ணும். மற்ற இது மாதிரி டபுள் பேட்டரி இருக்காது, சிங்கிள் பேட்டரி தான் சப்போர்ட் பண்ணும். வாரண்டி வந்து 24 months கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியாவோட மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஹோம் யூபிஎஸ் வித் 32-bit டிஎஸ்டி ப்ராசஸ். இதுதான் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன். இதோட இது பார்த்தீங்கன்னா இது வந்து சென்சிட்டிவ் வந்து அப்ளிகேஷன் வந்து சைன்வே அவுட்புட் வந்து கிடைக்கும்.
சென்சிட்டிவ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமில் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. எல்இடி டிஸ்பிளே வந்து இதோட அட்வான்டேஜ். பேக்கப் அதில் வந்து பேக்கப் இருக்கும், பேக்கப் கொடுத்துருப்பாங்க, பேட்டரி சார்ஜிங் டைம் கொடுத்துருப்பாங்க, அது எவ்வளோ ஹவர்ஸில் இருக்குது, எவ்வளோ மினிட்ல இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து டிஸ்பிளே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து எம்சி ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அடுத்து பைபாஸ் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, யூபிஎஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பைபாஸ் பண்ணி இதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது இந்த இன்வெர்ட்டர் வந்து முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நம்பர் ஃபோர்த்து ப்ளோஸில் இருக்க இன்வெர்ட்டர்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் இன்வெர்ட்டர். இது வந்து இந்தியாவில் பெஸ்ட் செல்லிங் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி நேமில் இருக்குது சரியா. இந்த இன்வெர்ட்டர் ஏன் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இதோட வோல்டேஜ் இருந்து பார்த்தீங்கன்னா 100-300 வோல்ட் வரைக்கும் இருக்கும். மொத்த இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10-15 கொடுத்துருப்பாங்க, பட் இந்த இன்வெர்ட்டர் வந்து 100-300. ஸோ எவ்வளோ வோல்டேஜ் ரேஞ்ச் இருந்தாலும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டட் சைன் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது கலப்படம் இல்லாத ப்யூர் சைன் வேவ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கிடைக்கும். ஸோ இதோட லைட் கம்பேக்ட் வெயிட்டில் இருக்கும், இது எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து மோஸ்ட்லி சூட் ஆகுது சரியா. ஸோ இப்போட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் ஃப்ரீக்குவன்சி அதாவது ஃபீச்சர்ஸ் வந்து 80% வந்து எஃபிஷியன்சி இருக்கும். அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட், இன்புட் வந்து 100-300 வோல்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அவுட்புட் ஃப்ரீக்குவன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 170 to 270 வோல்ட். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 100 வோல்ட்லேருந்து 270 வோல்ட் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்புட் ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஸோ இன்புட் அவுட்புட் ஃப்ரீக்குவன்சி வந்து சேமாக இருக்கும், வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி செல்லிங் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ நம்பர் 3 இருக்க பிளேஸில் வந்து என்ன இருக்குது இன்வெர்ட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விகார்ட் இன்வெர்ட்டர்ஸ். ஸோ இது வந்து பிராண்டடான ஒரு கம்பெனி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து டிஜிட்டல் ப்யூர் சைன்வே வந்து இதுவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து சார்ஜிங் வந்து டர்போ சார்ஜர்ன்ற ஒரு புது சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போ சார்ஜ் பண்ணும்போது அன்இன்டரப்டட் பவர் சப்ளை வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சார்ஜ் வந்து கண்டினியூவாக ஆகிட்டு இருக்கும், எந்த விதமான எஃபெக்டும் வந்து இருக்காது, எந்த விதமான கட் ஆஃபும் இருக்காது சரியா. 7 டே வந்து இதோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும், யூட்டிலைசேஷன் வந்து 7 டேஸ் வரைக்கும் இருக்கும். அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி ஆகட்டும், மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், 7 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ஹார்ட் கோர் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனால் என்ன மாதிரியான ஷார்ட் சர்க்கியூட்டோ வேறு எந்த மாதிரியான ப்ராப்ளமோ இதில் வந்து இருக்காது, வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி, அதாவது 0-10% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. இது வந்து மார்க்கெட்டில் வந்து 3rd பொசிஷனில் இருக்குது ஓகே. ஸோ செகண்ட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா விகார்ட் இன்வெர்டர் தான். ஸோ இது வந்து ப்யூர் சைன் வேவ் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும், 800 VA ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ பேட்டரி கிராவிட்டி டெவலப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன எஃபெக்ட் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டை வந்து கொடுக்காது, அது வந்து லைஃபோட ஸ்பேன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் சரியா. இன்னொரு ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வாட்டர் பெஸ்டிங் அப்டேட் வந்து கொடுக்கும், வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அது கிளைண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் சரியா. ஸோ இந்த இன்வெர்ட்டரோட எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 95% எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வோல்டேஜ் வந்து 200 வோல்ட்லேருந்து 230 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2%, ஹெர்ட் மைனஸ் 2. ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து 5-100 வோல்ட் DC கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2% சரியா. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் நம்பர் 2 இருக்குது. இது வந்து விகார்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இது வந்து பெஸ்ட் இன்வெர்ட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் சரியா. ஸோ நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் இன்வெர்ட்டர். அகெயின் வந்து மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து சேவி பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லி, சேவிங்கிற மீனிங் வந்து ஒரு திறமையான பேட்டரி, அதாவது ஃபால்ட் இல்லாத ஒரு ஃபுல் எஃபிஷியன்ட் கொடுக்கக்கூடிய பேட்டரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது பேஸ் பண்ணி இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகுது சரியா. இது வந்து எனர்ஜி ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி வந்து என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா டியூப்லைட்ஸு, ஃபேன்ஸு, ரூம் ஃபேன்ஸு அண்ட் கூலர்ஸு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும், 99.95% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. இதுதான் நம்பர் 1 மைக்ரோடெக் யூபிஎஸ் இன்வெர்ட்டர்ஸ். ஸோ இந்த இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் எல்லாமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்பர் 1 சேல்ஸ்லையும் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து 672 இருக்குது, வேஃபார்ம் ப்யூர் சைன் வேஃபார்ம் இருக்குது, இன்புட் வோல்டேஜ் 100-300 வோல்ட் இருக்குது, கரண்ட் சார்ஜிங்க்கு வந்து 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் 1 பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட
நன்றியை சொல்லிக்கிறேன். இனி இது மாதிரி வீடியோவில் உங்களை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.